இன்னைக்கு நாம பிஆர்எம்கான பிராக்டிஸ் ரைட்ல இருக்கோம். அதான் இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம தனிஷ்கோடியோட லாஸ்ட் ஃபைனலா என்ன நடந்துச்சுன்னு அத பத்தி இந்த ஸ்பாட்ல பேசுறதுங்கிற நம்ம ரைட்ல இருக்கோம் பாத்தீங்களா. அப்ப அதே ஒரு சந்தோஷத்தோட கொண்டு வரலான் இருக்கோம். சந்தோஷமா இருக்கும். இல்ல இன்னைக்கு மெயில் பின்னி எடுக்குது. அந்த மூணு நாள் இந்த தனுஷ்கோடி வாரத்துக்காக தான் நாங்கள் ரைட் பண்ணி வந்தோம். அப்போ இந்த எண்ட் அந்த எண்டில் உள்ள அந்த ஃபீல் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அப்படியே உங்களுக்கு தர்றதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக பாருங்க. இல்லை கண்டிப்பாக எல்லாரும் இந்த எபிசோடை பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ஃபைனல் எபிசோட், ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்ததோட ஃபைனல் வரப்போகுது. ஸோ பார்த்து பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் நிறைய இருக்கும். இத்தனை நாள் பார்த்து இன்னும் மெசேஜ் பண்ணலன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நாங்கள் ரெடி. வெல் ஆர் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. வணக்கமா. வணக்கம். மட்டும் 2 கோடியா? தனுஷ்கோடி என்றாக போறோம். எங்களுடைய ட்ரீம், அந்த ஒரு ஃபீல், அதுக்காக அது எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் பார்ப்போம். எங்க கூட நீங்களும் பயணிக்க போறீங்க. வெரி வெரி எக்ஸைட்டட் டீம் மொத்தமும். இதுக்காக தான் நாங்கள் 3 நாள் கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு இந்த தனுஷ்கோடி என்ட்ரு ஆக போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம். அப்படி நம்ம காலமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தனுஷ்கோடி போயிட்டுருக்கோம். கிளைமேட் ரொம்ப இதமாக இருக்குது. மழை பெஞ்சால நல்ல இதமாக இருக்குது. இன்றைக்கி வர நமக்கு சுதந்திர தினங்களால் இன்னும் கொஞ்சம் கூட நல்ல சந்தோஷமாக இருக்குது. சுதந்திர தினம் அன்றைக்கி வந்து நாங்கள் தனுஷ்கோடிக்கு வந்திருக்கோம். அங்கே போயிட்டுருக்கோம். TN75 சைக்கிளிங் கிளப் அப்படி அணிவகுத்து போயிட்டு இருக்கு. நாம தனுஷ்கோடி போயிட்டு இருக்கோம். இந்த ரோடு எங்களுக்கு மட்டும் சொல்லுவோம். நாங்க எங்க வேணாலும் போகலாம். நாங்க நடு ரோட்ல போகலாம். பாருங்க, ரோடு மொத்தம் நாங்கள் ஆக்குபை பண்ணிருக்கோம். அதனால நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணல. பட் எங்களை அந்த பெர்மிஷன் இருக்கு போறதுக்கு. இது வந்துட்டு நேருவேந்திரா மூலம் தான் எங்களுக்கு இந்த பெர்மிஷன் கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ நேருவேந்திரா டீம் ஃபார். ஏன்னா உங்களால் தான் எங்களுக்கு இன்னும் தனுஷ்கோடி போகிற பெர்மிஷன். ஏன்னா மற்ற யாருக்குமே அலௌட் இல்லை. இங்கே பாருங்கள், மொத்தம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது. ஒரு ஓப்பன் ரோடு கிடச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது வந்து ஃபீல் பண்ணுறீங்க. அந்த ஹாப்பினஸ் இப்போ எங்களுக்கு இருக்குது. எப்படி இருந்தோம்னா யா இப்படி தனுஷ்கோடி என்ற இடத்துல எல்லாம் ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டுக்காக செம்ம சுவாரஸ்யமாக அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோம். இதுவோண்ணா எப்படி இல்லை ஃபுல் ஃபன் மூட். ஏன்னா இது ஒரு ஹாப்பி மூமெண்ட் எங்களுக்கு. சன் பெருசாக இல்லை. அப்போ இது கூட கூலிங் கிளாஸ் வெயில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாங்க, நமக்கு மேகத்துக்குள்ளே மறைஞ்சிருக்குது. ஆனால் இது டான்ஸ் ஆடுமா? வார வழியில ஒரு குட்டி அழகான வழி இடத்தை காட்டட்டான். எனக்கு நிறைய பேச முடியல. எனக்கு தொண்டை வறண்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல இந்த இடம். அப்படியே ரன் பண்ணலாம். இன்னும் பெரிய பெரிய சம்பவங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. உண்மையில இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. என்னடா ஏரியா இது? எப்படி இருக்குன்னு பாரு. வாவ்,
சூப்பரா இருக்கு. இது ஐலண்ட்ல நிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கா? எஸ் சான்ஸ் இல்ல. ஆனா என்ன கொஞ்சம் டர்ட்டியா இருக்கு அவ்வளவுதான். வாவ். ஓகே இந்த வியூவை பாருங்க, ஒரு செமையா இருக்குது. நம்ம எப்பவுமே அழகு ரசிக்கணும். இது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இந்த இடம். அவ்வளோதான் நினைச்சதுன்னு கண்ணாண்ணா செம வேற லெவல் பார்க்கவே. நல்ல கிளவுடியா, நல்ல கிளவுடியா, நல்ல அழகா இருக்கு. வேற பிளானட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு தோணுது. இந்த தனுஷ்கோடி போகிற வழியில் நாங்கள் நினச்சதை விட அமைதியான அழகான ஒரு சூழல் எங்களுக்கு அமைஞ்சுது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு அழிக்க முடியாத வடு இருக்குங்கிறது அங்கே போன பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு காலத்தில் மிகப்பெரிய வர்த்தக மையமாக இருந்தது இந்த தனுஷ்கோடி. இந்த சில நிறைய மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அந்த தனுஷ்கோடி இப்போ எல்லாமே மாறி இருக்கு. அது என்னங்கிறத நம்ம தேடி பார்ப்போம். எதுக்கு இந்த ஓர குடிசையெல்லாம் எடுத்துலாம் தெரியல, ஆனால் ஆளரவும் இல்லை. நிறைய கழுகுகள் தான் இங்கே பறந்துட்டே தெரியுது. வர தொடங்கியாச்சு. ஆக்சுவலாக ஈஸியாக ரோட்டில் உங்களுக்கு கடலே தெரியல அப்படின்னு நாங்கள் சொன்னோம் இல்லை. ஆனால் இனிமே நமக்கு ரெண்டு பக்கமும் கடல் அங்கே இருக்கு. கடல் நல்ல நல்ல வியூ. இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தானா இந்த தனுஷ்கோடி வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. நீங்கள் பார்க்க வேணா போகிறீங்க எவ்வளோ அழகாக இருக்க போகிறது இந்த இடம். ஸோ லொக்கேஷன், ஜஸ்ட் என்ஜாய் த வியூ. ட்ரெஸ் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடியோவில் பார்க்கும் சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கடல் 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 அழகா இருக்குல்ல இடம். ஐயா ரொம்ப என்ன வியூ இதெல்லாம் இப்படி பாருங்க. அடையோ எல்லாரும் பயங்கர சந்தோஷம். தனுஷ்கோடி இன்னும் 5 கிலோமீட்டர்கள். சரி, கடல் ஆமை குஞ்சு பொறிப்பகம். ஸோ இங்கே தான் அதுக்கான சேஃபான இடத்தை கொடுத்துருக்காங்க. சுத்தி கடல் கடல் டிசம்பர் 23
வந்த ஒரு புயல். அந்த புயலால் தான் இந்த இடத்தோட வாழ்வியலே மாறுச்சு. அந்த புயலால் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பு அந்த தனுஷ்கோடி மொத்தத்தையும் அழித்து ஏகப்பட்ட பொருள் சேதங்களும் உயிர் சேதங்களையும் உருவாக்குச்சு. இந்த சம்பவம் நடந்த பிறகு தான் இந்த இடத்த வந்து வாழ தகுதி இல்லாத ஊராக ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போவும் இங்கே மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய வாழ்வாதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் தான். ஏன்னா இந்த கடலில் உள்ள மீன்களை தான் அவங்க பிடிச்சி பொறிச்சு இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கொடுக்கறதும், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு சில கைவினைப் பொருட்கள் செஞ்சு விற்பனை செய்வதும் தான் எங்களோட இங்கே உள்ள மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது. அந்த புயல் விட்டு போன அடையாளங்கள் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. இந்த தேவாலயம், அடுத்ததாக அந்த ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ட்ராக் எல்லாமே. ஓ, இது நல்ல தண்ணி வந்துடும். இது எவ்வளோ அடி ஏற்றும் என்ன இருக்குல்ல இந்த ஊர் செட்டா அந்த தண்ணி ஆடா நின்றாடா தெரியும். ஆஸ்பத்திரியெல்லாம் போனதில்ல. நல்ல டேஸ்டா இருக்கு. பக்கத்துல கடல் இருந்தது, இதுல பக்கத்துலயே நல்ல தண்ணியா இருக்கு. இதுதான் யாகப்பாளையம். யாகப்பாளையம், ஓகே ஓகே. எந்த காலம் கட்டினது? 250 வருஷம். இது அந்த காலத்தில் வந்து விளக்கரம் கையில் கிடச்சினாட்டேன். இதை எடுத்து எல்லாமே ஏற்பட்டேன். வெயிட் லாஸாக இருக்கும், க்ரீஃப் இருக்குது, கீழே போட்டாலும் சீக்கிரம் உடையாது. நம்ம அடித்து நம்ம 60 கிலோ உளி வச்சு அடித்தோம். இது எடுக்கலாம். ஒரு சில காலம் எல்லாமே வந்து சுண்ணாம்பு தான். சுண்ணாம்பு, கோழி முட்டை, இப்போ நம்ம அப்படி பார்ப்போம். இங்கே ஒரு சர்ச், இதுதான் சர்ச்சோட ஆல்டர் நினைக்கிறேன். சர்ச் ஆல்டர் இங்கே நம்ம ஆட்கள் பாரு, நல்ல கல்வெட்டுகள் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க மேலே இருக்கு பாருங்க. ஆனால் இது ஒரு நினைவு தான் இங்கே இல்லையா. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட் இடம். இன்னும் நம்ம சீசோர் போக வேண்டாம். எதுக்குன்னா சீசோ கடல் பக்கம் வந்து இனி போதான் போகிறோம். சுற்றி நம்மளை சுற்றி கடல் தான் இருக்க போகுது. இனி அடுத்து நம்ம போகக்கூடிய இடத்துல வெரி வெரி ஹாப்பி. ஆனால் ஃபேஸ் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகலாம். இந்த இடம் இதுக்காக தான், இந்த ஒரு உணர்வுக்காக தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். சொன்ன மாதிரி நம்ம போஸ்டர்ல இருக்க அந்த பிக்சர், அதாவது கிட்டத்தட்ட 250 வருஷம் பழமையான ஒரு வெள்ளக்காரன் உருவாக்குன ஒரு சர்ச். அதாவது இந்த இடத்துக்கே தனுஷ்கோடினாலே இங்கே வராது யாருமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு சர்ச். அதாவது அப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குங்க நாங்கள் வந்தோன்னு சொல்றது. ஸோ இடம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இடங்கள் கொஞ்சம் தூரம் தான் அந்த கடைசி என்ட்ரியில் உள்ள வாய்ப்பு. அதை தான் இனி ஃபீல் பண்ணணும். திறந்து இருங்க, போவோம். இங்கே தெரியறதான் அந்த பழைய ரயில்வே ஸ்டேஷன்.
இதுதான் இங்கே இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்க அந்த வியூ டவர்னு. இந்த டவரில் இருந்து பார்த்தா நமக்கு ஸ்ரீலங்கா தெரியும். அப்படியே அந்த ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு அண்ணன் சொன்னார் ஸ்ரீலங்கா தெரியும், அடுத்தது கச்சத்தீவு வரைக்கும் இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தா தெரியும். மேபி இன்னைக்கு இந்த வியூ பாயிண்டில் ஏற முடியாது. ஜஸ்ட் சீக்கிரம் இது ரெடி ஆகும். அப்போ இந்த வியூ பாயிண்டில் ஏறுறதுக்காக நம்ம ஒரு நாள் வரலாம். எல்லாமே கொடுவாயா? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் ஆனால் கிலோமீட்டர் விடையும் எவ்வளோ ஸ்டடி பண்ணோம், எவ்வளோ லேர்னிங் இதில் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ நேரம் வந்தது அந்த ஆறுக்கு பாருங்கள், அந்த எண்ட், அந்த எண்டுக்கு போகிறது தான் தனுஷ்கோடி. வி ஆர் ரீச் யூ. ரெண்டு நாளோட ரைடு ஒருவழியாக ஃபுல்ஃபில் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். எல்லா ரைடர்ஸும் வந்தாச்சு. வாவ், இட்ஸ் எ கிரேட் ஃபீல். தனுஷ்கோடி நாங்கள் எத்திக்கிட்டோம். எஸ், வி மேட் இட் தனுஷ்கோடி. நம்ம சாதிச்சிட்டோம் மாறா, சாதிச்சிட்டோம். நம்ம டீம் எல்லாம் அங்கே இருக்கு. எஸ், அண்ட் திஸ் இஸ் வாட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்த ஒரு டே நாங்கள் இங்கே இந்த பக்கம் வருவோம் சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆ, வேற லெவலு. ஓகே, தனுஷ்கோடி வந்துட்டோம். டிஎன் 75 சைக்கிளிங் கிளப்போட ஒரு ப்ரவுட் மூமெண்ட். அந்த ப்ரவுட் மூமெண்ட்ல நாங்க எல்லாரும் ஒரு பங்களிப்பா இருக்கிறத நினைக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இது இன்னொன்று முக்கியமான விஷயம், அந்த சீட் பால்ஸை நாங்கள் வழிநெடுக்க எங்கும் விதைச்சிட்டு வந்தோம். இது ஒரு மன திருப்தியாக இருக்குது. ரொம்ப சப்போர்ட்டிவ், ஒரு டீம் எஃபர்ட்டாக நம்ம இந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கோம். அண்ட் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் யாருன்னா நம்ம அருளண்ணா ராஜேஷ் அண்ணா. அண்ட் அருளண்ணாவோட பர்த்டே இன்னைக்கு, அது வேற. அப்புறம் நீங்கள் எதுக்காக திரும்ப அருளண்ணா பர்த்டே சொல்கிறேன்னா, ஏன்னா அருளண்ணா எங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு மதியானம் அவரோட ஆஃபரிங் தான். அவரோட ஆஃபரிங் எல்லாம் சாப்பாடு, மீன் சாப்பிட போறோம் மீன். அதுல இன்னொன்னு, எல்லாருமே நல்லா புஷ் பண்ணி வந்தாங்க. ஜிஜோ ப்ரோ வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவர் ரொம்ப டவுன், அப்படின்னா மசில் கிராம்ப் ஆகி டவுன் ஆன பிறகும் ஒரு கட் பண்ணுற நிலைமை இருந்து மறுபடியும் இந்த ரைடுக்குள்ளே வந்து இந்த ரைடை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இது ஒரு இல்லடா,
சோ गाइस இது வினோத் அண்ணனுக்கு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கிடையாது. சைக்கிள புதிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லவேடா. தனுஷ் கோடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இல்ல. தனுஷ் கோடி வந்ததனால தான தனுஷ் கோடி எப்படி இருக்கு. தனுஷ் கோடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எனக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தனுஷ் கோடி கேள்விப்பட்டதுல இருந்து வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் கோடி அப்படி ஒவ்வொரு இடமா இன்ன ரீச் ஆகணும் பாருங்க எப்படி இருக்கு தனுஷ் கோடி. வாவ். ஆனா தண்ணி உள்ள நல்ல என்ட்ரா இருக்கோனா பாரு. போனா தெரியுமே. ஆனா ஆக்சுவலா இங்க வந்து இன்னும் நம்ம குளிக்க முடிய அளவுக்கு இருந்தது தண்ணி. ஓகே. அங்க ஆழமா தான் இருந்து இப்ப நல்லா ஏறுது. அங்க பீச்னா அப்ப அங்கதான் போனோம் நாங்க. அங்க பாரு அந்த இடத்துலதான் அந்த இன்ட்டுலதான் போனோம். ஓகே. இதுதான் தனுஷ் கோடி. இங்க இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு வெறும் கடல் மட்டும் தான். நமக்கு அந்த வியூ டவர் வந்த பிறகு மேக்சிமம் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஹாப்பி. We are so, so happy. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரெண்டு நாள் சைக்கிளிங் பண்ணி தூங்காம கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கரெக்டாக தூங்க கூட முடியல. ஆனால் இதில் சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். இங்கே இந்த இடம் தான் இடம் ஒரு ஸ்பெஷல்னா நாங்கள் பயணப்பட்டது அதை விட ஸ்பெஷல். ஆமாம். இதுக்குள்ள வீடியோஸ் சொல்கிற மாதிரி தான் இடத்த அதிகமாக எக்ஸ்ப்ளோர் விடையும் அந்த பயணங்களை அதிகமாக எதிர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது எங்களுக்கு இந்த லாங் ரைடில் கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னோம் தனுஷ்கோடி போகணும் அப்படின்னு. சரி தனுஷ்கோடி போகணும்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் அது பாசிபிள் ஆக்சுவலாக நாங்கள் 4 லேன்ஸ் ஆஃப் குமரி அதை எடுக்கணும் திங்க் பண்ணோம். கன்னியாகுமரி போகணும்னு சொல்லி டிசிஆர் ரோடு. ஓகே. ஆனால் அதுக்கு வந்து இப்போ எங்களுக்கு சாத்தியமாக காரணம் எங்களுடைய ஓல்ட் கிளப்பு TN75 சைக்கிளிங் கிளப். அந்த கிளப்பால் தான் இந்த விஷயம் சாத்தியம் ஆச்சு. கண்டிப்பாக எங்களுடைய இந்த பயணம் அழகாக நிறைவடைஞ்சது. அதே நேரம் இந்த தனுஷ்கோடி எங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தது. எவ்வளவு தான் நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்கணுங்கிறது. ஆமாம். நீங்கள் மிகப்பெரிய வரலாறுகள் இல்லைன்னா வடுக்கள் மறைஞ்சு கிடக்குது. அதையும் தாண்டி அந்த தனுஷ்கோடி எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்கு. உண்மையிலே இது தன்னிகர் இல்லா தனுஷ்கோடி தான். ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு ரைடு முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வீடியோ மொத்தம் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நான் தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இவ்வளோ நாள் உள்ள நாங்கள் அந்த 3 நாள் ட்ரிப்பை மொத்தமாக 4 எபிசோடு பண்ணி இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எபிசோடு சாரி கரெக்ஷன் 5 எபிசோடு. ஸோ இப்போது அந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி இருந்துச்சு உங்களோட சஜஷன்ஸ் அண்டு உங்களோட சைட்லேருந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எப்படி இருந்துச்சுன்னு. இன்றைக்கி நாங்கள் ஆக்சுவலாக BRM-க்காக ப்ராக்டிஸ் பண்ணோம். அடுத்த வாரம் நாங்கள் வந்து ட்ராண்டத்தில் நடக்க போகிற 200 BRM பண்ணோம். என்னோடய ஃபஸ்ட் BRM. எஸ். இதனுடைய முதல் BRM. BRM-னா என்னென்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். ஓகே. மேலே கொண்டு வர முடியுமான்னு தெரியாது மேடம். சரி ஓகே. எங்களோட நீங்கள் அந்த BRM-ல பயணிக்க போகிறீங்க. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சைக்கிளிஸ்ட்.